வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர்பிஐஎஸ் அக்காடாமிக்காக நான் ராஜசேகரன் இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வுக்கு எந்த பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் கட்டி வந்துட்டு வந்துருந்தது கிட்டத்தட்ட யூடியூப்பில் பார்த்திங்கன்னா எல்லா சேனல்லேயும் இந்த ஒரு நியூஸ் வந்து ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்கு எல்லோரும் ஒன்று ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்களா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பழைய சிலபஸ் தான் ஏற்கனவே கிளியராக இதை வந்து முன்னாடி இருந்தோம் ஆட்சியாளர்களும் சரி இப்போ இருக்க ஆட்சியாளர்களும் சரி இதை பற்றி எதுவுமே சொல்லலை இன்னொரு விஷயம் முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் வந்து ஏடிஎம் காரங்க வந்துட்டு சிலபஸ் மாற்ற போகிறது இல்லை அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டாங்க சரிங்களா இவர் தமிழ் தமிழ்னு சொல்லி சொல்கிறவர் இவரும் மாற்றுறதுக்கெலாம் வழி கிடையாது சரிங்களா இதை விட்டுருங்க டெக்னிக்கலாக நம் இன்னும் நிறைய ரீசன் இருக்குது ஏன் அப்படிங்கிறத அதை பார்ப்போம் நம்ம இது வந்து நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சரிங்களா இதே மாதிரி ஓவரால் இந்தியாவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரெண்டு இருக்குது ஒன்று யூபிஎஸ்சி இன்னொன்று எஸ்எஸ்சி யுபிஎஸ்சி வந்து குரூப் ஏ எக்ஸாம்ஸ் எல்லாமே நடத்தும் இந்த எஸ்எஸ்சிங்கிறது குரூப் பி குரூப் சி குரூப் டி இந்த மாதிரி எக்ஸாம் நடக்கும் சரிங்களா எஸ்எஸ்சியில் பார்த்திங்கன்னா சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் அந்த மாதிரி ஒரு மூணு எக்ஸாம் நடக்குது ப்ளஸ் ஜூனியர் இன்ஜினியரு நிறைய எக்ஸாம் நடக்குது இதில் இந்த மாதிரி காமன் டு ஆல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் அப்புறம் இன்னொரு எக்ஸாம் ஒன்று மொத்தம் மூணு எக்ஸாம் வரும் சரிங்களா அந்த எக்ஸாம் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரூப் பிக்கும் குரூப் சிக்கும் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக குரூப் ஏ எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா நம்ப குரூப் ஒன்று இது வந்து யூபிஎஸ்சியோட கைட்லைன்ஸ் தருவாங்க அதே மாதிரி குரூப் பிக்கு குரூப் டூ எக்ஸாம் நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்துட்டு எஸ்எஸ்சிலேருந்து சம் கைட்லைன்ஸ் தருவாங்க மற்றபடி குரூப் சி குரூப் டிக்கு அந்தந்த ஸ்டேட்டே வந்து சிலபஸை வந்து ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப் சி எக்ஸாமுக்கு ஹையர் செகண்டரியும் குரூப் டிக்கு ஹைஸ்கூலும் தான் சரிங்களா டென்த்து தான் குரூப் சிக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து குரூப் டூ ஏக்கு நீங்கள் டுவெல்த்து படிச்சிருந்தால் போதும் குரூப் ஃபோருக்கு நீங்கள் டென்த்து படித்திருந்தாவே போதும் இது டென்த்து குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான் சரிங்களா அதனால் அந்தந்த ஸ்டேட்டே அந்தந்த ஸ்டேட்டோட குரூப் டி எக்ஸாம் அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு சிலபஸை ஃப்ரேம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் இதில் குழப்பமே அடையவே வேணாம் சரிங்களா இப்போ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே காமன் சிலபஸ் தான் ஜென்ரல் ஸ்டடீஸு ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிறது குரூப் டூவிலேருந்து குரூப் செவன் குரூப் எயிட் வரைக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே சிலபஸ் தான் ஒன்று ரெண்டு டாபிக் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும் குரூப் டூக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டாக இருக்கும் குரூப் ஏக்கு பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சி ஸ்டாண்டர்டுன்னு இருக்கும் குரூப் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் அந்த லெவலில் தான் இருக்கும் சரிங்களா இருந்தாலும் லெவன்த்து இருந்து சம் கொஷின்ஸ் கேட்பாங்க பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இதில எல்லாம் ஓகே அதை விடுங்க மற்றபடி குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் குரூப் சி குரூப் டி குரூப் 2A, குரூப் ஃபோர் இந்த ரெண்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னே வந்துட்டு சிலபஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எஸ்எஸ்சிலேயும் சரி யூபிஎஸ்சிலேயும் சரி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை அவங்க மாற்றவே மாட்டாங்க இந்த சிலபஸ் இதே சிலபஸில் தான் ஓடும் சரிங்களா ஆனால் குரூப் டூ ஏக்கு நம்ம மாற்றிட்டோம் குரூப் டூவும் குரூப் டூஏவும் அசிஸ்டன்ட் கேட்டகரி அப்படிங்கிறதுனால அவங்க வந்துட்டு ரெண்டுக்கும் ஒரே சிலபஸ் பண்ணி இதுக்கு குரூப் டூக்கு மெயின்ஸும் குரூப் டூஏவுக்கு மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூவும் குரூப் டூ ஏக்கு வெறும் மெயின்ஸ் மட்டும் எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பழைய சிலபஸே தான் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ் இருக்குது இல்லைங்களா நிறைய எக்ஸாமில் பார்த்திங்கன்னா அதாவது இப்போ அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அப்புறம் ஹார்ட்டிகல்ச்சரல் ஆஃபீஸர் அந்த எக்ஸாம்லாம் நடந்தது அதுக்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் சிலபஸ் வந்துட்டு குரூப் டூ சிலபஸ் அதாவது புது சிலபஸ் இல்லைங்க ப்ரீவியஸாக என்ன சிலபஸ் வச்சுருந்தாங்களோ அந்த சிலபஸே தான் வச்சுருக்காங்க ஸோ குரூப் ஃபோருக்கு பழைய சிலபஸ் தான் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் ஸ்டடீஸ் நீங்கள் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் ஸ்டடீஸ் எழுதலாம் இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் ஸ்டடீஸ் எழுதலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தயவு செஞ்சு குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க இதில் அவங்க என்ன போட்டிருக்காங்கங்கிறது கூட எனக்கு தெரியல நான் ஆக்சுவலாக யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ஒரு மூணு நாளாக இது தான் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அதனால தான் சரி இதுக்கும் ஒரு வீடியோ போடுவோமே அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் இனிமேல் நம்ம வந்துட்டு எல்லா கிளாஸோட புக்ஸும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன் வேர்டில் இனி இப்போது இது வரைக்கும் சிக்ஸ்த்தில் ஒரு ரெண்டு யூனிட் போட்டிருக்கேன் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியே இருந்து டுவெல்த் வரைக்கும் சயின்ஸு சோசியல் சயின்ஸு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான நோட்ஸ் கிளாஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் குரூப் ஃபோர் எழுதுகிறவங்கள இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் குழப்பவே குழப்பிக்காதீங்க பழைய சிலபஸ் தான் புது சிலபஸ் மாத்திரதாக இருந்தால் குரூப் டூக்கு சொன்னப்பவே குரூப் ஃபோருக்கும் சொல்லியிருப்பாங்க ஸோ குரூப் ஃபோருக்கு அவங்க சிலபஸ் மாத்திரை ஐடியாவே கிடையாது பழைய சிலபஸ் தான் எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி குழம்பாதீங்க எக்ஸாம் பார்த்திங்கன்னா அடுத்து ஜான் இல்லை ஃபிப்ரில் குரூப் ஃபோர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை சரிங்களா ஜனவரியில் ஃபிப்ரவரியில் அனௌன்ஸ் பண்ணி மே மாதம் யார் என்ன சொன்னால் என்ன நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க சரிங்களா அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன் அப்படியே உங்களுக்கு ஒரு வேலை சிலபஸ் மாற்றுவாங்க அப்படிங்கிற டவுட் இருந்ததுன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கான சிலபஸ் யூபிஎஸ்சியில் இருந்து சரிங்களா அதாவது ஐஏஎஸ்சில் இருந்து குரூப் ஃபோர் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிறது காமன் தான் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸை அப்படிங்க நம்ம புக்கில் இருக்கிற டாப்பிக்கை தாண்டி வேறு கொஷின் கேட்டு போகிறாங்க மிஞ்சி போனால் தமிழை தூக்குவாங்க யூனிட் எயிட் யூனிட் நைனுன்னு வரும் அவ்வளோதானே ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸை படிங்க சிலபஸ் மாற்றினா நமக்கு த்ரீ மந்த்ஸ் டைம் தருவாங்க ஸோ நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபீலே பண்ணாதீங்க படிச்சுக்கிட்டே இருங்க இந்த மாதிரியான வீடியோ இந்த மாதிரியான இதை போட்டு போட்டு உங்களை குழப்புவாங்க நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க இது எல்லாமே கிட்டத்தட்ட வதந்தி தான் இதெல்லாம் நீங்கள் எதையுமே நம்பாதீங்க சரிங்களா இந்த குழப்பத்தையெல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஒரு குழப்பமாகவே எடுத்துக்காதீங்க பழைய சிலபஸ் தான் சிலபஸ் மாறுனால் நோட்டிஃபிகேஷனுக்கு மூணு மாதம் டைம் தருவாங்க ஸோ நீங்கள் பழைய சிலபஸை படிச்சுக்கிட்டே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை